ஹாய், ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் முக்கியமாக தலைவர் ஃபேன்ஸ் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நினச்ச மாதிரி எல்லாமே நடந்துட்டு இருக்க, ஒருத்தர் பயங்கரமாக போட்டிருந்தாரு. அப்படியே என்னை எக்ஸ்பிரஷன் வந்து கட்டுப்படுத்தி வச்சுருந்தேன். பட் டெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ஓகேப்பா, ஹாப்பிப்பா, நான் தைரியமாக இருக்கேன், யாராக இருந்தாலும் வாங்கப்பா, போட்டிக்கு வாங்கடா வாங்கடா, ஒத்தை கொத்தை பார்க்கலாமா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போட்டிருந்தார். அது அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாருன்னா, ஓகே, ஒரு சரியான வில்லன் இருந்தால் அந்த படம் நல்லாயிருக்கும்ப்பா, இதில் ஒரு ப்ராப்பரான வில்லன் தான் விநாயகன், சூப்பர் வில்லன், இது எனக்கு கான்ஃபிடென்ட் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு. ஸோ எப்படி யோசிக்கிறாங்கல்ல. ஆனால் நம்ம இந்த வீடியோ ஏன் போடுறோம் அப்படின்னா, டீகோடிங் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு சில விஷயங்கள், ஸ்டோரி ரிவீல் பண்ணாமல் டீகோடிங் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற முயற்சி தான் இந்த வீடியோ. ஓகே, ஏற்கனவே நம்ம வந்து எக்ஸைட்மெண்ட்டில் ஒரு வீடியோ போட்டுட்டோம். அடுத்து இன்னைக்கு வந்து நம்ம மற்றவங்களோட ரெஸ்பான்ஸ் பார்த்து ஒரு வீடியோ போட்டுட்டோம். இப்போது நம்ம டீகோடிங் டீகோடிங் அப்புறம் இன்னும் நிறைய விஷயம் பண்ணலாம். புக்கிங்ஸ் வந்து பெருசாக போயிட்டுருக்கு ஒரு பக்கம், தெலுங்கு ஹிந்தி அங்கேயும் நல்லா ரெஸ்பான்ஸ் வந்துட்டுருக்கு, அதை பற்றியும் பேசுவோம். டெய்லர் சாரி ஷோகேஸ் கண்டிப்பாக. யா, அந்த ட்விட்டர் பக்கத்தில் அந்த மூணு நம்ம ரகுவரன் கருணாகரன் அவர்கள், லிங்கா, அப்புறம் ரஜினி ட்ரெண்ட் பேஜ், யா ரஜினி ட்ரெண்ட் பேஜ், அப்புறம் இன்னொருத்தரும் கூட போட்டிருந்தாங்க. பட் இந்த மூணு பேர் தான் ஞாபகம் இருக்குது. அதில் ரகுவரன் கருணாகரன் மென்ஷன் பண்ணி இந்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் ஸ்டோரி ரிவீல் பண்ணுற மாதிரியே இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம அந்த வில்லன் கதாபாத்திரத்தை பற்றி பேசிட்டு இருந்தோம்ல. விநாயகன் வந்து இன்னொரு ஒரு ஹெட்டை பார்த்து பேசுகிறாரு, மேலே டாப்பில் பார்த்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஆனால் விநாயகன் ரைட் ஹேண்ட் மாதிரி ஒருத்தரை காமிச்சாங்க, சாரி சாரி, லெஃப்ட் நின்றுருப்பேன். ஆனால் நம்ம அந்த கேரக்டர் லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு காமிச்சாங்க, அந்த கிளிம்ஸ் மாதிரி எல்லா கேரக்டரையும் காமிச்சாங்கல்ல. ஆமாம், அப்போது ஒரு கூலஸ் போட்டு ஒரு வில்லன் கேரக்டர் ஒன்று காமிப்பாங்க, எனக்கு யாருன்னு தெரில, அவர் எந்த ஊர் ஆர்டிஸ்ட்னு தெரில. பட் ஒரு ஃபியரியாக இருந்தார் பார்க்கும்போதே. ஸோ ஆனால் அவர் கேரக்டரை பற்றி ரிவீல் பண்ண வேணாம், அவர் கொஞ்சம் பெக்குலியரான கேரக்டராக இருக்குதுன்னு சொல்லி ரகுவரன் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். ஓ பாயிண்ட், ஏன்னா அவரை இந்த டெல்லில் பெருசாக காட்டவே இல்லை. ஓகே, பட் ஏதோ ஒரு கார்னரில் நின்றுருக்காரு, அவர் முக்கியமான ஒரு வீரனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் அவர் தான், அதனால தான் அந்த கேரக்டரைசேஷனை வந்து ரிவீல் பண்ணாமல் இருக்காங்க. ஆனால் அவர் அதை கண்டுபிடிச்சி ட்விட்டரில் போட்டிருந்தாரு, நம்ம அதை சொல்ல வேணாம், அது கொஞ்சம் ஸ்டோரி ரிவீல் ஆகிற மாதிரி இருக்கு. கண்டிப்பாக வேண்டாம், நோ ஸ்பாய்லர். யா, நோ ஸ்பாய்லர். அது இல்லாமல் லிங்காவும் ரஜினி டென் பேஜும் ரெண்டு விஷயம் வந்து கோட் பண்ணியிருந்தாங்க. நமக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சது, அந்த குட்டி பையனை வந்து தலைவர் காப்பாத்துறது, பேரனை காப்பாத்துறது, அது ஆப்வியஸா தான் இருக்கு. பட் அந்த ஷாட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. தலைவர் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி குக்கும்ல நினைக்கிறேன், திரும்பி அப்படி ஒரு இடத்துல திரும்பி சிரிப்பார், இப்படி ஒரு நக்கலாம் சிரிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து அந்த அதோட கண்டினியூட்டி ஷாட் தான் இது நினைக்கிறேன். அந்த அந்த குட்டி பையனை கழுத்தில் கத்தி வைக்கும் போது அப்படி அமுக்குறாருல, குனிய வைக்கிறார் இல்லையா, அது வந்து சம்திங் தலைவர் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க போகும்போது அந்த பேரனை கொல்ல ஆள் வராங்க. ஸோ அடுத்த ஷாட் இது, அதை லிங்க் பண்ணியிருந்தார். ஓ, ஸோ காப்பாத்திட்டு ஒருவேளை தலைவர் வந்து சிரிக்கிறார் உங்களுக்கு யாருன்னு சொல்லி. இருக்கலாம், பட் ஆனா வந்து எனக்கு அந்த லைட் டோன் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்க மாதிரி என்னோட இது இல்ல இல்ல ப்ராப்பர் தானா. ஓகே, ஒரு ஐஸ்கிரீம் சின்ன ஒரு தள்ளுவண்டி கடை மாதிரி இருக்கும்ல, ஐஸ்கிரீம் கோன் ஐஸ்கிரீம் வாங்குற மாதிரி. ஓகே, அங்கதான் அந்த சீன் நடக்குது. தலையர் வந்து அந்த ஸ்மைல் வந்து கோமாவும் இல்லாது, அது ஒரு ஒரு எப்படி சொல்றது, அந்த ஃபர்ஸ்ட் இந்த கொலை பண்ணிட்டு திரும்பி சிரிக்கிறாரு, புரிஞ்சுக்க முடியாத ஒரு ஸ்மைலா இருக்குது. ஓகே, அதை லிங்க் பண்ணியிருந்தாரு. இன்னொன்னு கடலூர்ல ஷூட் போனாங்க. ஓகே, அதுல ஒரு ஒரு ஆத்துக்கு மேல சின்ன தரப்பாளம், அப்பவே அந்த ஸ்டில்ல தலைவர் வந்து கையை பின்னாடி கட்டிட்டு நடந்து போற மாதிரிலாம் ஃபேன்ஸ் போட்டோ எடுத்து போட்டாங்க. அந்த இடத்துல தான் அந்த கண்டெய்னர் சின்ன ட்ரக் குட்டியான மாதிரி இருந்த, அது வந்து ட்ரக் அப்படியே கவுர்ற சீக்வன்ஸ். அவர் நல்லா போடுங்க, தலைவரை கண்டுபிடிங்க அப்படின்னு போட்டிருந்தார். ஓகே, அந்த ஷார்ட் ஃப்ரேம் ரொம்ப சூப்பராகும். என்னது, நல்ல லாங் ஷார்ட் அது. ஆமாம், அந்த கண்டெய்னர் கவுறது மட்டும் தான் தெரியுது, தலைவர் நிற்கிறது தெரியல. ஆமாம், ஏன்னா அந்த பாலத்தோட இதுவும் இருக்குது, நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு, அதனால் ஜஸ்ட் இந்த பாலம் இருக்கிறது மட்டும்தான் தெரியுது. ஜஸ்ட் நம்ம பார்த்தோன்னா, ஒரு கிளிம்ஸ் பார்த்தோன்னா, அது உன்னிப்பாக கவனிச்சா தான் இப்போ நீங்கள் சொல்கிறது. தலைவர் அந்த கார்னரில் நிற்கிறாரு. ஸோ அது தேட்டரில் எப்படி இருக்கும், வில்லன் கண்டெய்னர் தான் வருதுன்னு தான் நிற்கிறாரு, அவன் அடித்து வரான் போலக்கு, ஒரு ஸ்டேஜில் அடித்து தூக்கும் போது அதெல்லாம் படம் முழுக்க தெளிச்சு விட்ருக்காங்க. அதான் நிறையா நெகட்டிவான ஷேடு உள்ள சீக்வன்ஸும் அதிகமாக இருக்குது, அந்த மொட்டை மாட்டை வச்சு இந்த கத்தியை பஞ்ச் பண்ணுறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு பக்கம் அந்த டைனிங் டேபிளில் தலைவர் இந்த பக்கம் அப்படி இப்படி உட்காந்துருக்காருல, கால் மேலே கால் கூட உட்காந்துருப்பார் இப்படி. ஆமாம், ஆப்போசிட்டில் வந்து ரம்யா கிருஷ்ண மேடமும் அவங்களும் இருப்பாங்களே, மருமகளும். எஸ், அப்போ ஸ்னைப்பர் ஷாட் வந்து அடிக்குது ஆக்சுவலி.
தலைவர் உட்கார்ந்து தான் இருக்காரு. ஒரு ஒரு ஸ்டேஜில் ஃபைட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவர் உட்கார்ந்து தான் இருக்காரு, அதுக்கு மேலே அவர் அட்டாக் பண்ண வரவங்கள ஸ்னைப்பர் ஷாட் வச்சு அடிக்கிறாங்க. அவரும் நிறைய ஒரு டெக்கியா கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்டைலிஷான டச் இருக்கு. ஆமா, ஏன்னா நீங்க இப்போ டீம் சொன்னதுதான் அந்த ஆக்சுவலி இந்த வாக் பண்ணி வர ஷார்ட்டே பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி மொட்டை அடிச்சுட்டு கண்ணு வச்சு புகையில் அப்படி வருவாங்க. தலைவர் ஜஸ்ட் நிறைய மூமெண்ட் இருக்குங்க. ஆக்சுவலி நிறைய வித்தியாசமான சீக்வன்ஸ் இருக்கு. இந்த ஷார்ட்டா இருக்கட்டும், அப்புறம் அந்த அந்த செலவடிக்கிற இடத்துல வந்து எல்லாருமே கத்தியில எல்லாமே கையில வெப்பன்ஸ் வச்சுட்டு தலைவர் கூட சேர்ந்து நடந்து வர ஷார்ட்டா இருக்கட்டும், இந்த வீட்டில் நடக்கிற ஃபைட்டு, தலைவர் பிளேசர் போட்டுக்கிறது, இது இல்லாம அந்த ஓபன் கிரவுண்ட்ல வந்து ராக்கெட் லான்ச்சர் அடிச்சு அந்த ஜீப் கவுர்றது, நிறைய சீக்வன்ஸ் இருக்கு படத்துல. எக்கச்சக்க சீக்வன்ஸ் இருக்கு. கண்டிப்பா யாரெல்லாம் வந்து ஆக்ஷன் இல்ல வெறும் ஹியூமர் தான் அப்படின்னு சொன்னாங்களோ அவங்களை எல்லாருமே சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. சர்ப்ரைஸா ஷாக்கா தெரியல. அண்ட் நமக்குமே வந்து ஒரு அந்த வேரியேஷன்ஸ் காமிச்சிருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஜெயில என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஜெயில் சீக்வன்ஸ் இப்போ வரைக்கும் காட்டவே இல்லை, அதை மொத்தம் அப்படி மூடி வச்சிருக்காங்க. ஸோ நம்மளால் இது இவ்வளோதான் நம்ம பார்த்தது, பிளஸ் ஃபேன்ஸ் நம்மளை மாதிரி ஆட்கள் டீகோட் பண்ணி போட்டது இதுதான். இதுக்கு மேலே நம்ம ரொம்ப பார்த்தோம்னா அப்புறம் கதை ரிவீல் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸ். தமிழுக்கு இருக்கிற வரவேற்பு அதே மாதிரி ஹிந்தி தெலுங்குக்கும் அதிகமாக இருக்குது. ஹிந்தியில் ஆல்மோஸ்ட் 10 lakhs மேலே போயிடுச்சு. நேரம் ஒரு 13 lakhs மேலே அஃபிஷியல் இது போயிருக்கோன்னு நினைக்கிறேன். தெலுங்கு பார்த்தீங்கன்னா 30 lakhs மேலே போயிருக்கு. சூப்பர் சூப்பர் டூப்பர் ரெஸ்பான்ஸ் அங்கே. ஆமா, இது வந்து எப்படின்னா ஒரு நார்மலா அங்க வர தெலுங்கு மூவிஸ்க்கு இருக்கிற ஒரு ரெஸ்பான்ஸ் சொல்லலாம். நம்மளோட கமெண்ட் செக்ஷனுமே ஒரு சிலர் போட்டிருந்தாங்க, கண்டிப்பா வந்து அவங்க இன்னும் நல்லா ப்ரொமோட் பண்ணணும், ஏன்னா இங்க அவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. பெங்களூர்ல இருந்து ஒருத்தர் போட்டிருந்தாரு. ஸோ நிறைய பேர் வந்து ஆர்வமா இருக்காங்க, இன்னும் வேணும் 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 ஏன்னா சொல்லி தெரிஞ்சு போதும் 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 இதுவே போதும், இதுவே ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்ணும். பட் பார்க்கலாம் அவங்க என்ன சஸ்பென்ஸாக இல்லை ஏதாவது கொஞ்சம் சர்ப்ரைசிங் ஃபேக்டர் ஏதாவது ப்ரொமோஷனில் வச்சுருக்காங்களான்னு தெரியல, வெயிட் பண்ணுவோம். பட் இந்த ட்ராக் பக்காவாக சூப்பராக போயிட்டுருக்கு. இப்படியே போனாலே நம்ம பெருசாக அந்த 1000 crore அதெல்லாம் அச்சீவ் பண்ணிடலாம். பார்க்கலாம் அடுத்த அப்டேட் வரும்போது நம்ம மற்ற விஷயங்களை பற்றி பேசுவோம். அண்ட் தென் பை பை.